வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம், அதாவது மொபைல் நெக் சிண்ட்ரோம்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம் சரிங்களா. நம்ம வந்து யூஸ்வலாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற ஆட்களை பார்க்குறாங்க, இல்லை கேம் விளாடுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பொசிஷனில் மேக்ஸிமம் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுடைய கர்வேச்சர், அது வந்து சிக்ஸ் ஆக் அந்த மாதிரி வளைஞ்சு அந்த கர்வ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அந்த கர்வ் டிஸ்டர்ப் ஆகும்போது என்னென்ன பிரச்சனைன்னா, அதனால் அதனுடைய தொடர்புடைய மசில்ஸு லிகமெண்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகும். ஓகேங்களா. இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல நல்ல தலைவலி போகிறோம் புறமண்டையில், அப்புறம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும், நல்லா தூங்க மாட்டாங்க. அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, அப்புறம் தோள்பட்ட வலி எல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும்னா நம்ம சில கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டிய, இப்போ நேற்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஓகேங்களா. அதனால் வந்து சில கரெக்ஷன்ஸை நம்ம வந்து பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து அதில் இருந்து இந்த பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் மொபைல்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹை லெவலுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம கழுத்து வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் ஓகேங்களா. அதே ரெண்டாவது பார்த்துருந்திங்கன்னா, ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த கழுத்துக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் ஓகேங்களா. கழுத்து மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து மசில் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ், பேசிக்காக அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் ட்ரை பண்ணால் கூட ஓகே. அப்புறம் ஜெனரல் பாடி எக்ஸசைஸ், அதாவது ஸ்பைனை வந்து நம்ம ஸ்பைனோட கர்வேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரிப்பட்ட எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணினீங்கன்னா இதிலேருந்து ஈஸியாக வெளிவரும். இதில் என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ரெஸ்ட்டு அது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் நம்ம பண்ணுற விஷயங்கள்லே சரியாயிடும். இல்லாத பட்சத்தில் சில இதில் இதை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு மந்த்ஸ் அது 1-2 மாதம் கூட ஆகலாம் ஓகேங்களா. ஓகே பாய். ஆனால் இதே போல் வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா.